ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா எய்த்து பே கமிஷன் தொடர்பாக முக்கிய அறிவிப்பு நாடு முழுவதும் போராட்டம் வாங்க டீடெயில்ஸாக பார்க்கலாம் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது தொடர்பாக மத்திய அரசில் தற்போது சலசலப்பு ஏற்பட்டுள்ளது எட்டாவது ஊதியக்குழுவை அமைக்கும் திட்டம் எதுவும் அரசிடம் இல்லை என்று மத்திய நிதித்துறை செயலாளர் டிவி சோமநாதன் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து முதலாவதாக அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தின் தேசிய தலைவர் சுபாஷ் லம்பா கூறுகையில் எட்டாவது ஊதிக்குழுவை அமைக்காத மத்திய அரசின் முடிவு மிகவும் துரதிருஷ்டவசமானது அரசின் முடிவுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் மறுபுறம் டிசம்பர் எட்டாம் தேதி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் எஸ் பி யாதவ் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதில் தற்போதைய சூழலில் எட்டாவது குழுவை தாமதமின்றி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் செயலாளர் எஸ் பி யாதவ் தனது கடிதத்தில் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கு இதுவே சரியான நேரம் மத்திய அரசு ஊழியர்கள் அரசின் முதுகெலும்பாக பணியாற்றுகின்றனர் இந்த ஊழியர்கள் அரசின் கொள்கைகளை சாமானிய மக்களுக்கு எடுத்து செல்ல முனைப்புடன் பணியாற்றுகின்றனர் ஊதிய குழுவின் பரிந்துரைகள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டன யாதவ் தனது கடிதத்தில் ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளையும் குறிப்பிட்டுள்ளார் சம்பள கமிஷன் பத்து ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட வேண்டும் மேலும் டிஏ டிஆர் விகிதம் ஐம்பது சதவீதத்தை தாண்டினால் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளில் மாற்றம் இருக்கும் முன்னதாக அமைக்கப்பட்ட ஊதிய குழுக்கள் தங்கள் அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு சுமார் இரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டன இதற்கு பிறகு அறிக்கையை நடைமுறைப்படுத்த அரசும் ஆறு மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது தற்போதைய சூழ்நிலையில் காலதாமதம் செய்யாமல் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் எஸ்பி எஸ் பி யாதவ் வலியுறுத்தியுள்ளார் அவர் தனது கடிதத்தில் ஆறாவது ஊதிய குழுவின் பாரா ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி நான்கையும் மேற்கோள் காட்டியுள்ளார் டிசம்பர் இருபத்தி ஒம்பது முப்பது தேதிகளில் கொல்கத்தாவில் நடைபெறும் கூட்டமைப்பின் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு எதிராக மற்ற ஊழியர் அமைப்புகளுடன் இணைந்து நாடு தழுவிய இயக்கம் அறிவிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்